ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான சிறப்பு வியாழன் வரம் இது. உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியாதது போல தான் இருக்குன்னு நீ என்கிட்ட கேட்கறது நல்லாவே தெரியுது. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகுது. அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அழகாக அமையப்போகுது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல்னு எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாக இருக்க போற. நீ இந்த சோகத்தை கடந்து வந்ததால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டது. நீ மற்றவங்க உன்னை அசிங்கப்படுத்தினாங்கன்னு தலை குனிய வச்சாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம கவனமா அதுல இருந்து பின்வாங்கிக்கிட்ட. என்னுடைய பார்வை உன்னை என்னைக்குமே மாத்திக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது சிலர் அதுல இருந்து ஓடி ஒளியத்தான் நினைப்பாங்க. ஆனா நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சு, என் மேல முழு பாரத்தையும் போட்டு, மனம் தளராம நிதானமா செயல்பட்டு, யாருக்கும் தெரியாம நீ அழுதாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத அசையாத நம்பிக்கையோடு இருந்த நீ இதுபோல நடந்ததுனால தான் சோகத்தை வென்று சுகத்தையும் வெற்றிகளையும் நாடிக்கிட்டு இருக்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தோட நியதியில பார்த்தேனா எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு கால நேரம் கிடையவே கிடையாது. நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன். எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்தையும் மற்றவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் மட்டும் நீ மனதில் மட்டும் நினைக்கவே நினைக்காத. நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த உலகம் சூழல்ல எல்லாருமே ஒரு பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு அதை மற்றவங்க மீது சாத்தணும்னு தான் நினைப்பாங்க. அந்த தப்பை மட்டும் எப்பவும் நீ செய்யாத என் சொல்லமே. சிலருக்கு பிரச்சனை வேற வேற விதமாக இருக்கும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த சோகத்திலேயே எல்லாமே மறந்துட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்றது தெரியாமலே போயிடும். கவலைப்படாதே, உன் சாயப்பா அறிவுரையை கேட்டாலே. ஏன்னா நீ என் செல்ல பிள்ளை. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஹல்லா மாலிக். சாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய ஷீரடி யோக சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் திருமங்கலத்தில், மதுரை மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் பதிவு போட்டப்போ எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிங்க. கட்டட பணி வந்து நல்லா மேலோங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கட்டிட பணிகள் எல்லாம் நல்லா சிறந்து முன்னேறி வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த காணிக்கையை வந்து நம் சாயப்பாவுக்கு செலுத்துங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்துங்க. நன்றி. ஓம் சாய்ராம்.